அது மாதிரி துஷ்ட சங்கத்தில் தெரியாமல் கூட போகக்கூடாது, அப்படி இருக்குது. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கானாம் இந்த ராஜா, துஷ்ட சங்கம்ங்கிற அதனால் நகரவே மாட்டான். எப்போ பாரு சாதுக்களோட இதாக இருப்பான். வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். துஷ்ட சங்கம் அப்படிங்கிறது அப்பேற்பட்டதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தன்னுடைய தேகத்தை பற்றி நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான். தேகம் யாருக்காவது கிடைக்குமா? இந்த மனுஷ ஜென்மாங்கிறது எல்லாரும் சொல்கிறான். அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறாளே பாகவதம் சொல்கிறது, துர்லபோ மானுஷோ தேகா தேகி நாம் க்ஷணபங்குரா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தர்சனம். அழகான ஸ்லோகம் இங்கே சொல்கிறார். நம்மளுடைய கரெக்டாக நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது சொல்லி கொடுக்குற. துர்லபோ மானுஷோ தேகா, நம்மளுடைய ஜகத்தில் எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குன்னு தெரியுமோ? 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது. அவ்வளவு ஜீவராசிகளில் மீன் ஜலஜந்துக்கள் எவ்வளவோ இருக்குது, அதுக்கப்புறமா புழுவாக நெளியக்கூடியது எவ்வளவோ இருக்குது, பறவைகள் எவ்வளவோ இருக்குது, இப்படி நிறையா இவ்வளோ ஜந்துக்கள் மொத்தம் 84 லட்சம். ரிஷிகள்லாம் கணக்கெடுத்து வச்சுருக்கா அவ்வளோத்தையும். 84 லட்சம் ஜீவராசிகளில் டைல்யூட் பண்ணி ஒன்று ஒன்றா டைல்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கடைசியாக வரும்பொழுது மனுஷ்யன் அப்படின்னு வருது. அப்போது நம்ம எந்த ஜென்மாவில் என்னென்னலாம் பிறந்திருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ ஜென்மா ஆச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது மனுஷ்ய ஜென்மா அப்படிங்கிறது நம்ம சங்கல்பத்தினாலையும் கிடைக்காது. நம்ம ஏதாவது சங்கல்பம் பண்ணிட்டோமா, நான் அடுத்த ஜென்மாவில் மனுஷனாகவே பிறக்கணும், சொல்ல முடியாது. அடுத்த ஜென்மாவில் நாயாக பிறக்க போகிறோமா, பன்னியாக பிறக்க போகிறோமா, யாராக பிறக்க போகிறோன்னே நம்மளுக்கு தெரியாது. இல்லைனா யானை மாதிரி யானையாக பிறக்க போகிறோமா, பிறக்கிறது விஷயம் இல்லை. எங்கேயாவது மாட்டின்ண்டோமானால் அந்த யானையை பிடிச்சிட்டு போகிறாளே, சர்க்கஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறா. சர்க்கஸில் போனால் அதை பழக்கிறதுக்காக அதை குத்துவா, கொடைவா, அதை பிடிச்சி அடிப்பா, இவ்வளவும் வாங்கணும். மாடாக பிறந்தோம் அப்படின்னு விட்டால் உடனே மேலே இதை போட்டுடுவா, இழுத்துண்டு போ அப்படின்னு மாடை வச்சு அடிப்பா, குத்துவா, இதெல்லாம் வாங்கணுமே. எவ்வளவு ஜென்மா என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு தெரியலையே. அப்போது துர்லபோ, இவ்வளவும் தாண்டி இவ்வளோ அடி வாங்கி மிதி வாங்கி எல்லாம் பண்ணி இப்போ நம்மளுக்கு ஒன்று கிடச்சிடுத்து. அதுவும் யாருனால்னா பகவத் கிருப்பையினால துர்லபோ மானுஷ். அதனால தான் சொல்கிறார், அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எவ்வளோ ஜென்மா அவ்வளவும் போய் மனுஷ ஜென்மா அப்படிங்கிறத வச்சுக்கோன்னு சான்ஸ் கொடுக்குறார் பகவான். இது ஏதோ சும்மா கொடுக்கல பகவான், ஏதோ நம்ம ஏதோ அனாவசியமாக தேவையில்லாத விஷயத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடுக்கல, அவனை வந்து அடையிறதுக்காகனு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னுட்டா நம்மளை காட்டிலும் ஒரு முட்டாள், ஒரு வேஸ்ட்டு வேறு யாரும் கிடையாது. அதனால் சொல்கிறார், துர்லபோ மானுஷோ தேகா. இந்த தேகம் கொடுக்கறது விஷயம் இல்லை, இதுக்கப்புறம் பாருங்கோ. தேகம் மட்டும் கிடைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இந்த தேகம் கிடச்சி எவ்வளவு பேருக்கு எல்லா இந்திரியங்களும் கரெக்டாக இருக்குது. இந்திரியங்கள்னா அங்கங்கள் எவ்வளோ பேருக்கு கரெக்டாக இருக்குது. எல்லாருக்கும் நிறையா பேர் ஆசைப்படுவா, அச்சோ நான் பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், திருப்பதிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், திருப்பதியில் போய் பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லைனா ஒவ்வொரு திவ்ய தேசமாக போய் பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்ணு தெரியலையே என்ன பண்ணுறது, எனக்கு கண்ணு கொடுக்காமல் போயிட்டானே அப்படிங்கிறா. இன்னும் சில பேர் பகவத்குணங்கள் நிறையா கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, பகவானுடைய குணங்களெல்லாம் நிறையா கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, காது கேட்கவே மாட்டேங்கிறது சுவாமி, காது கேட்கலையே. எவ்வளவோ பேருக்கு கை இல்லாமல் சிரமப்படுறா, கை இருந்தால் நான் நிறையா கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு ஆசைப்படுறா, கை இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்கா, கால் இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்கா. அப்போது இப்போ நம்மளை யோசிச்சு பாருங்கோ, நம்மளை யோசிச்சு பார்த்தா கண்ணு தெரியறது, காது நல்லா கேட்கறது, வாய் நல்லா இருக்கு, நல்லா பேச முடியறது, நல்லா ஒம்படிக்க வேற முடியறது நம்மளால, அது மட்டும் இல்லாமல் நல்ல கால் இருக்கு, கை இருக்கு, எல்லா இந்திரியங்களும் கரெக்டா இருக்கு, எதுவும் எந்த அங்கங்களும் எதுவும் நஷ்டமாகாம அழகா கொடுத்துட்டார். அழகான தேகம் வந்துடுத்து. அதுலேயும் நல்ல தேகம் இருக்கும், எல்லா இந்திரியங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனால் மனசில் டிப்ரெஷன் வந்துடும். இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்கா, மனசு பேதலிச்சிடும், இப்படி எவ்வளோ பேர் இருக்கா லோகத்தில் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாளே. இந்த வார்த்தை இப்போ தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றது டிப்ரெஷனுங்கிறது. இது முன்னாடி எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறவா தான் டிப்ரெஷன்னு பேசிகிட்டு இருந்தால், இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வருது இந்த டிப்ரெஷனுங்கிறது. அப்படி எல்லாருக்கும் இப்போ டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சுடுது, எவ்வளவோ பேர் டிப்ரெஷன் சொல்கிறாளே. அப்போது
இந்த டிப்ரெஷனில் எவ்வளோ பேர் மாட்டின்ட்டு தவிக்கிறா, இவ்வளோ கஷ்டம். அப்போது இந்திரியங்கள் நல்லா இருக்கணும், இந்த மனுஷ ஜெயமாக கிடைக்கணும், அதுலேயும் இந்த இந்திரியங்கள்லாம் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவ்வளவும் இருந்து கடைசியில் புத்தி பேதலிச்சு போயிடுதுன்னா, புத்தி பேதலிச்சு போயிடுதுன்னா என்ன பண்ணுறது? அப்போது யோசிச்சு பாருங்கோ, ஒன்று ஒன்றா டைல்யூட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இவ்வளவு தேகம் கொடுத்து, நல்ல இந்திரியங்கள் கொடுத்து, நல்ல பலிஷ்டனாகவும் இருந்து, எல்லாம் பண்ண முடியாதாகவும் இருந்து, நல்ல மனசும் நல்லா இருந்து, புத்தியும் நல்லா இருந்து, அந்த புத்தியும் கெட்ட புத்தியில் பிரவேசிக்காமல் இருக்கே, நான் அவனை எப்படி அழிக்கலாம், இவனை எப்படி என்ன பண்ணலாம், அந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் இப்படின்னு தோணாமல் நம்மளுடைய புத்தி ஏதோ சாயங்காலம் ஆச்சுன்னா கோவிலுக்கு வரணும் அப்படின்னு தோன்றது, சாயங்காலம் பிரவச்சனம் அப்படின்ட்டா பிரவச்சனத்தை கேட்குறதுக்கு வரையில. அப்போது இந்த புத்தி அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இருக்கா, இப்போ தேடி பாருங்க, இப்போ எண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளோ பேருக்கு இது கிடைச்சிருக்குன்னு. அப்போ தான் நம்மளுக்கு மனுஷ ஜென்மாவனுடைய பிரயோஜனமே தெரியும். பகவான் நம்மளுக்கு, பகவான் எனக்கு கிருபை பண்ணியிருக்கானா, பகவான் எனக்கு என்ன பண்ணியிருக்கான், ஒன்றும் பண்ணலைன்னு சொல்கிறா இல்லையா, பகவான் என்ன பண்ணியிருக்காங்கிறது இதுதான் கிருப்பைன்னு பேர். உனக்கு எல்லா இந்திரியங்களையும் கொடுத்துருக்கானேடா, உனக்கு நல்லா தேகத்தை கொடுத்துருக்கானேடா, ஆற்றுல ரொம்ப சண்டை வந்துருதுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த ஆத்துக்காரி பார்த்து ஏ சத்சங்கத்துக்கெல்லாம் போகக்கூடாது உட்காரு அப்படின்னு அதான் சொல்லிட்டாருன்னா, இல்லைன்னா மாமா பார்த்து நீ எங்கேயும் போகக்கூடாது உட்காரு அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுறது? அப்போது குடும்பமும் நன்னாக இருந்து, நம்மளுக்கு கொடுத்த குடும்பத்தையும் நன்னாக கொடுத்து, இந்திரியத்தையும் கொடுத்து, நல்ல புத்தியும் கொடுத்து, அந்த புத்தியையும் பகவானுடைய கதையை கேட்கப்போ அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து உட்கார வச்சிருக்காளானால் அப்போது பகவானுடைய கிருபை என்னது? அப்போ இந்த தேகம் எப்பேற்பட்டதுன்னா ரொம்ப துர்லபம். இப்படி ஒரு தேகம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். அதனால் சொல்கிறார், துர்லபோ மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹா. இப்படி கொடுத்துட்டாரோனோ இதை டக்குன்னு நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த தேகம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இந்த தேகம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் சொல்கிறா, துர்லபோ மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹா. இன்றைக்கி ஏதோ நம்ம பிறந்தா மாதிரி இருக்கும், தற்கணத்தில் பார்த்தா உயிர் போயிடும். ஏன்னா எப்போ போகிறதுன்னு யாருக்குமே தெரியலையே, வயசு நாளும் ஓடிண்டே இருக்குது, நம்மளால் கணக்கே பண்ண முடியாது, எதுவும் ஓடிட்டுருக்கு போயிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா தாத்தா வாயு உட்காந்துட்டு இருக்கோமே. அதனால் சொல்கிறார், தேகினாம் தேகம் கிடச்சிட்டாலும் க்ஷணபங்குரஹா, எவ்வளோ வருஷம்னு தெரியாது, இந்த வருஷத்துக்குள்ளே நீ கரையேறணும். அது மட்டும் இல்லை, அதை காட்டிலும் அதனால் இங்கே சொல்கிறார், துர்லபோ மானுஷோ தேகா, தேகம் கிடைக்கிறது துர்லபம், அதை காட்டிலும் அப்படியே கிடைச்ச தேகமாக இருந்தாலும் எவ்வளோ காலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. தத்ராபி துர்லபம் மன்னியே, அப்பேற்பட்ட தேகம் கிடச்சி இன்னும் ஒரு துர்லபமான ஒரு விஷயம் இருக்கான், அது ரொம்ப கிடைக்கவே கிடைக்காதான் சில பேர் தானா, இது கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அது பகவானாக பொறுக்கினா தான் உண்டு. அது யாரு அப்படின்னு தத்ராபி துர்லபம் மன்னியே வைகுண்ட பிரிய தரிசனம். பகவானை பார்க்கறது இந்த ஒரு சின்ன ஒரு காலத்தில் ஸ்பேன் இருக்கணும், லைஃபோடைய ஸ்பேனில், அதுக்குள்ளே நாம் பகவானை பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கே. மனுஷ ஜென்மா கிடைச்சாலும் இந்த மனுஷ ஜென்மா ஸ்பேனுக்குள்ளே நான் பகவானை பார்க்கணுங்கிற ஆசையோ இல்லைனா பகவானை பார்க்கறது அப்படிங்கிறதோ ரொம்ப துர்லபம். அப்படி இருக்கு இல்லையா, அது கூட இல்லைங்கிறார் பகவான். பகவான் இங்கே சொல்லும்பொழுது இங்கே வாக்கியம், தத்ராபி துர்லபம் மன்னியே, பகவானை யாருப்பா பார்க்கல, பகவானை ஈஸியாக பார்த்துடலாம். ஏன் அப்படின்னுட்டா, இரண்யாக்ஷன் பார்க்கலையா, இரண்யகசு நேற்றுக்கு இரண்யாக்ஷன் பார்க்கல, இரண்யகசுப்பு பார்க்கலையான்னு நேராக பிரத்யட்சமாக பார்க்குறானே, பார்த்து என்ன பண்ணுறானோ அடிக்கிறதுக்கு போகிறான், வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஏன் அப்படின்னுட்டா, அப்போ அவனுக்கு பகவானை அவன் பார்க்குறான், கம்சன் பார்க்கலையான்னு கம்சன் பகவானை பார்க்கறான், இரண்யாக்ஷன் பகவானை பார்க்கலையான்னு இரண்யாக்ஷன் பகவானை பார்க்கறான், ராவணன் பகவானை பார்க்கலையான்னு ராவணன் பகவானை பார்க்கறான், கும்பகர்ணன் பார்க்கலையா கும்பகர்ணன் பார்க்கறான், எல்லாரும் பகவானை பார்க்கறா, ஆனால் பகவானை பகவான்னு பார்க்கல, அதுதான் அங்கே தப்பு. பகவானை பகவான்னு பார்த்துட்டாலானால் நமஸ்காரம் பண்ணிவிடுவான், அப்போது நான் அப்போ கை கூப்பிடுவான். அப்போ பகவானை பகவானாக பார்க்கணுமானால் அது பகவானால் கொடுக்க முடியாது. யார்கிட்ட கொடுக்கணும்னா, தத்ராபி துர்லபம் மன்னியே வைகுண்ட பிரிய தரிசனம், சாதுக்கலாம். பகவானை பார்க்கறது கூட சுலபம்பா, பகவானை பார்த்தவாள பார்க்கறது துர்லபம். அப்படி ஒரு குருமார் ஒருத்தனுக்கு கடச்சுட்டாள் அப்படின்னு சொன்னால் அவன் கிருத்தார்த்தம் கிளம்பி போயிட்டே இருப்பான், சந்தோஷமாக இந்த ஜென்மாவை அனாயாசமாக முடிச்சுட்டு குரு கொண்டு போய் அவனுடைய சிண்டு எங்கே வேணாலும் போகட்டும், அப்படி போகிற அந்த சிஷ்யனுடைய சிண்டை பிடிச்சி குடுமையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த பகவானுடைய சரணத்தில் கொண்டு போய் சேர்த்துடுவார் குரு. அப்படி இருக்கிறதுனால அந்த சாதுக்களை பார்க்கறது ரொம்ப துர்லபம்.
அதனால சொல்றார், தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தர்சனம். அப்படி ஒரு சாதுக்கள் கிடைக்கணுமே, அந்த சாதுக்கள் இவனுக்கு கிடைச்சிட்டா. அதனால தான் இவன் சொல்றான், அதனால தான் இவ்வளவு வைராக்கியம் அவன் இடத்துல இருக்கு. அதனால வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். சர்வத்தையும் விட்டுட்டு அங்கே எதுலேயும் பற்று விட்டுட்டு போல இவர். ராஜா ராஜாவா பகவான் என்னை இப்படி தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார், என்னை ராஜாவாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். பகவானுக்கு பக்தாளுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுவானாம். ஆசைப்படுற எதுக்கு அப்படின்னுட்டா, அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு அதில் பற்றே வராது. அவன் எங்கே போனாலும் திருப்பி 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 என் பக்கத்திலேயே தான் வருவான். அவன் அப்படி இருக்க அங்கோலம்னு ஒரு செடி உண்டு. அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிஹி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா. பக்தி இருக்கிறவா பகவானிடத்திலேயே எப்பொழுதும் லட்சியம் இருக்கிறவால ஒரு உதாகரணம் சொல்கிறார் அங்கோலம் அப்படின்னு. அது ஒரு மரமாம், இப்போ நம்ம பார்க்க முடியாது இந்த மரம், இப்போ இல்லை, அது புராண காலத்து மரம். அங்கோலம் அப்படின்னுட்டா அதுலேருந்து பெரிய ஒரு மரம், அதில் ஒரு பழம் காய்க்குமா, பழம் காய்ச்சி அந்த விதை இருக்கு இல்லையா, விதை பட்டுன்னு கீழே விழும். இது மாதிரி எவ்வளோ மரத்தில் விழருது, அது விழுந்தால் அப்படியே கீழே விழுந்துடுமோனோ, இந்த விதை என்ன பண்ணுமா, அந்த விழுந்த இடத்துலேருந்து நகுந்து நகுந்து போகுமா, நகுந்து 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 போய் திருப்பி அந்த மரத்துலேயே பிடிச்சிட்டுருமா. அது அந்த மரத்தினுடைய அந்த விதையினுடைய ஒரு விசேஷம். அது மாதிரி இந்த பக்தனை நீங்கள் எங்கே போட்டாலும் திரும்பி 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 பகவான் பக்கமே ஓடி 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 வருமா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்தன், அப்போ இவன் என்ன பண்ணுவார், இப்படி ஒரு ராஜாவை கேள்விப்படவே முடியாது. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருடைய நித்தியம் அவருடைய என்ன வேலை அப்படிங்கிறத சொல்கிறது. சவை மன கிருஷ்ண பதார விந்தயோ வச்சாம் சிவைகுண்ட குணானு வர்ணனே கரௌ ஹரேஹே மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே. இவர் என்ன பண்ணுவாராம், நித்தியம் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து உட்காந்துப்பாராம். தன்னுடைய ராஜ்யமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறையா மந்திரிமார், ராஜா ராஜசபைனா எப்படி இருக்கும், நிறையா மந்திரிமார்கள்லாம் உட்காந்து வரிசையாக சேர் போட்டிருக்கும், எல்லாரும் பெரிய பெரிய மந்திரிமார்கள்லாம் வந்து உட்காந்துட்டுருப்பா, எல்லாரும் அன்னன்னைக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து பேசுவா இல்லையா. இவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா மந்திரிமார்கள், அந்த மந்திரிமார்கள் உட்காந்துட்டுருப்பா, அதில் சில பேரெல்லாம் வருவாளாம், பாகவதாலாம் வருவாளாம், வந்து எப்பொழுதும் கதை சொல்லிகிட்டே இருப்பாளாம். இப்படி ஒரு ராஜ்யம், பகவத்குணம் கேட்டுண்டே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவாராம். அப்படி உட்காந்துட்டு ராஜ்ய பரிபாலனம்னா சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோ. மனசில் எப்பொழுதும் அந்நிய சிந்தனையே கிடையாது, பகவானுடையதான திவ்யமான அந்த சரணார விந்தத்தையே தியானம் பண்ணிகிட்டே இருப்பாராம். சவை மன கிருஷ்ண, ஒவ்வொரு இந்திரியம், இந்திரியத்தை சொன்னேன் இல்லையா, இவ்வளவு இந்திரியம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் பகவான்னு. அப்போ இந்திரியத்தை கொண்டு என்ன பண்ணுறது, இந்திரியத்தினால அனாவசியமாக வேற இதை நினைக்கிறதுக்கு, மனசனுடைய இந்திரியத்தினால வேற ஏதோ ஒரு விஷயத்தை போய் அனாவசியமாக நினைக்கிறதுக்கு கிடையாது. சவை மனஹா கிருஷ்ண பதார விந்தயோஹோ, குருவனுடைய சரணத்தை அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருப்பாராம். கவச்சாம் சிவைகுண்ட குணானு வர்ணனே, வாக்குனால சதா பகவத்குணத்தை சொல்லிகிட்டே இருப்பாராம், பகவானுடைய நாம கீர்த்தனத்தை பண்ணிகிட்டே இருப்பாராம். வச்சாம் சிவைகுண்ட குணானு வர்ணனே கரௌ ஹரேஹே, கை கரௌ ஹரேஹே மந்திர மார்ஜனாதிஷு. அவருக்கு ஒரு கோவில் வச்சுட்டுருக்கார். அவர் கோவில் என்ன தெரியுமோ, ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு எல்லாரும் போகிறோமே, ஸ்ரீரங்கம் கோவில் தான் அவரோடது. ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கி யார் ஸ்ரீரங்கநாதர் படுத்துன்னு இருக்காரோ, அவர் அயோத்தியிலேருந்து வந்தவர் தானே, அயோத்தியில் யார் பூஜை பண்ணிட்டு இருக்காருனா இவருடைய குலதெய்வம் அயோத்தி ஸ்ரீரங்கநாதர் அப்படிங்கிறவர் எப்பலேருந்தோ இருக்கார், யுக ஆரம்பத்திலேருந்து பிரம்மா பூஜை பண்ணின அந்த தெய்வம் அது. அங்கே பரம்பரை 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 பரம்பரையாக சூரிய வம்சத்தில் மனு பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறமா ராமபிரான் பண்ணிட்டுருந்தார். ராமருக்கு வம்சத்துக்கெல்லாம் முன்னாடி தான் இந்த அம்பரீஷன், ராமருக்கெல்லாம் முன்னாடி தலைமுறை இந்த அம்பரீஷன் அவருக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறமா விபீஷண இடத்துல கொடுத்து தான் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றதார் பெருமாள். அதனால இங்கே பண்ணிட்டு இருக்காராம் குலதெய்வம் யாருன்னா ஸ்ரீரங்கநாதர் தான். அதனால நித்தியம் அந்த சந்நிதியில் உட்காந்துட்டு எப்போ பார் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாராம் சுத்தம்.